நீலமலை தொலைக்காட்சி நகர்வள பகுதி. கூடலூர் தாலுகா பகுதியில் சில இடங்களில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது என்றும், அதன் காரணமாக கூடலூர் நகராட்சி மூலமாக துப்புரவு பணியாளர்களை கொண்டும் மற்றும் நகராட்சி ஊழியர்களை கொண்டும் ஆங்காங்கே இதனை கண்காணித்து தூய்மை பணியில் ஈடுபட்டு அந்தந்த பகுதிக்கு கொசுவை ஒழிப்பதற்கான மருந்துகளை அடிப்பதும் இன்னும் பல்வேறு பணிகளை நகராட்சி மூலமாக செய்து வருகிறார்கள். இந்த டெங்கு காய்ச்சல் இல்லாத நகராட்சியாக கூடலூர் நகராட்சி இருக்க வேண்டும் என்பதற்காக நகராட்சியினுடைய கமிஷனர் அவர்களும் மற்றவர்களும் சிறப்பான முறையில் பணியாற்றி வருகிறார்கள் என்று தெரிவித்தார்கள். இதில் ஒரு பகுதியாக ஏகே நகர், பிசிபி நகர், கூடலூர் சின்ன பள்ளி வாசல் என்று கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட 18வது வார்டு பகுதியிலே இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது என்றும், இதை நேற்றைய தினம் காலையில் இந்த பணிகளை துவங்குவதற்காக கூடலூர் நகராட்சி ஊழியர்கள் இந்த பகுதியிலே ஃபில்சிங் பவுடர் என்னும் கொசு ஒழிப்பு மருந்துகளை அடிப்பதற்காக வருகை தந்திருந்தார்கள் என்று தெரிவித்தார்கள். சரியான மழை பொழிந்து கொண்டிருந்ததனால் இந்த பணிகளை மேற்கொள்வதற்காக அவர்களுக்கு முடியவில்லை என்றும், பிறகு 3 மணி 4 மணி அளவில் மழை சற்று குறைந்திருந்தது என்றும், அந்த வேளையில் நகராட்சி பணியாளர்கள் இல்லாத காரணத்தால் அந்த பகுதியிலே இருக்கின்ற 18வது வார்டு கவுன்சிலர் திரு மும்தாஜ் அவர்களே இந்த பணியை மேற்கொண்டார்கள் என்றும், இந்த பணி சேவையின் அடிப்படையிலும் எனது வார்டு பகுதியிலே இருக்கின்றவர்களுடைய உடல் நலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையிலே இந்த பணியை நான் மேற்கொண்டேன் என்று தெரிவித்தார். அவரே ஒவ்வொரு பகுதியாக இந்த கொசு மருந்து அடிப்பதும் இந்த பில்சிங் பவுடர் போடுகின்ற பணியை மேற்கொண்டிருந்ததாக தெரிவித்தார்கள். இது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பகுதியினுடைய கிளை செயலாளராக இருக்கின்ற தம்பி இஸ்மாயில் அவர்களும் இந்த பணியிலே ஈடுபட்டு பிசிபி நகர், ஏகே நகர் இன்னும் சின்ன பள்ளிவாசல் என்று பல்வேறு இடங்களிலே இந்த பணியை மேற்கொண்டிருந்ததை நமது ஒளிப்பதிவாளர் பார்த்தார் என்றும், அதனை படப்பிடித்து நமது நகர்வள பகுதிக்கு நமது செய்தியாளர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இது பற்றி 18வது வார்டு கவுன்சிலர் அவர்கள் தெரிவித்த போது, ஏகே நகர், பிசிபி நகர், அப்புறம் சின்ன பள்ளிவாசல் இங்கெல்லாம் டெங்குவோட பாதிப்பு கொஞ்சம் ஒரு 1-2 கேசஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா, அதனால வந்து நகராட்சியிலேருந்து காலையில் நம்ம ப்ளீச்சிங் பவுடர் வாங்கி வச்சுருந்தோம், கொண்டு வந்தாங்க. ஆனால் காலையில் நல்லா மழை இருந்தனால போட முடியல. சரின்ட்டு இப்போ சாயந்தரம் ஒரு 4 மணிலேருந்து இப்போ வரைக்கும் அண்ணா இஸ்மாயில் அண்ணனும் நானும் போட்டு முடிச்சிருக்கோங்கண்ணா. அது கொஞ்சம் டெங்கு பரவல் இருந்தனால போட்டிருக்கோங்க. பாராமல் நகராட்சியுடைய உறுப்பினராக என்னை தேர்வு செய்த இந்த மக்களுக்கு நோய் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன அந்த பகுதியுடைய நகராட்சியுடைய உறுப்பினர் முர்தாஜ் அவர்களும் அந்த பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கிளை செயலாளரையும் அந்த பகுதியிலே இருக்கின்ற பொதுமக்கள் வெகுவாக பாராட்டியதாக நமது செய்தியாளர்
இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது.